ஹலோ 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 வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்த அழுத்திடுங்க. ஹலோ 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 ஹலோ. இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ்ல ஹார்லிய அலற விட்டோம். ஹலோ பசங்களா. ஹலோ மேடம். ஹேய், நான் உன்னை ஏற்கனவே எங்கேயோ பார்த்திருக்கனே. நீ அந்த பர்கர் கடையில வேலை பார்க்குற பொண்ணு தானே? எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியா? உண்மையை ஒத்துக்கோ. அமைதியாரு. இல்ல, கண்ணு ஐலாஷ் எல்லாம் வேற வேற கலரா இருக்கே, அதான் கேட்டேன். ஹேய் பென், என்ன ஷர்ட் புதுசா இருக்கு? இது தீபாவளிக்கு வாங்கினதா இல்ல கிறிஸ்மஸ்க்கு வாங்கினதா? இது எனக்கு வாங்கினது மேடம். கேட்டது ஏன் தப்புதான். ஓகே பசங்களா, நல்லா கவனிங்க. நான் இப்போ நாளைக்கு எக்ஸாம் எப்படி அட்டெண்ட் பண்றதுன்னு சொல்லி தர போறேன். அப்படியா? சரி ஓகே மேடம். ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல 2 மார்க் क्वेश्चंस எழுதணும். செகண்ட் 1 ஹவர்ல 5 மார்க்ஸ் क्वेश्चंस எழுதணும். கடைசி 1 ஹவர்ல 1 மார்க் क्वेश्चंस எழுதணும். Got it? மேம், எனக்கு ஒரு டவுட். கேளு ஜானி. இப்படி क्वेश्चंस மட்டுமே எடுத்துட்டு இருந்தா ஆன்சர் எப்ப மேடம் எழுதுறது? ஜானி, அமைதியா இரு. என்ன மேடம், நீங்க ஜானி எல்லாம் உங்களை கலாய்க்கிற அளவுக்கு வச்சுக்கிறீங்க. ஆமா, நேத்து உன பிரின்சிபல் எதுக்காக திட்டாரு? ஓ, அதுவா? பிரின்சிபல் நாயக் கானூன் விளம்பரம் கொடுறான்னு சொன்னாரு. நான் பிரின்சிபல் நாயக் கானூன் விளம்பரம் கொடுத்துட்டேன் மேடம். அதுல காண்டாயி மனசு என்ன கடிக்க வந்துட்டாரு. அப்புறம் அவரை சமாதானப்படுத்தி புரிய வைக்கிறதுக்குள்ள இன்டர்வலே விட்டாங்க. பசங்களா அமைதியா இருங்க. ஷபா, கேப்ல வாய் விட்டு கேப் இல்லாம அடி வாங்கியிருப்பேன். என்ன ஷின்சன், நீ எக்ஸாம்ல எழுதின ஸ்டோரியில உப்பு சப்பு எதுவுமே இல்ல. நான் உங்களை படிக்க தானே சொன்னேன், உங்களே யாரெல்லாம் நக்கி பார்க்க சொன்னது. ஷின்சன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பேசுவேன்? இப்ப நான் கேக்குற கேள்விக்கு நீ தான் பதில் சொல்ற. அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாரு? முதல்ல அதை ஒளிச்சு வச்சவன் எவன்னு சொல்லுங்க. டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட சொல்லி கலாய்ச்சி விட்டுருவோம். இதெல்லாம் பழைய ஜோக் ஷின்சன். அப்ப நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க. வேண்டாம்னா விடவா போற. கேளு. குலைக்கிற நாய் கடிக்காது. ஏன்? அது வந்து ரொம்ப யோசிக்காதீங்க. அதால ரெண்டையும் ஒரே நேரத்துல பண்ண முடியாது. அதான் பசங்களா அமைதியா இருங்க. உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட் ஜானி. ஜூலி, நீ சொல்லு, உலகத்தை முதல்ல சுத்தி வந்தது யாரு? விடுங்க மேம், ஊர சுத்தின வெட்டி பையனை பத்தி நமக்கு என்ன பேச வேண்டியிருக்கு? ஏய், நான் அப்படி கேக்கல ஜூலி. அப்போ வேற எப்படி கேட்டீங்க மேடம்? ஜானி, நான் உங்ககிட்ட பேசவே இல்லை. யார் ஒருத்தரால ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியலையோ அவன் ஒரு முட்டாள். எனக்கு புரியல மேடம். அச்சோ, இந்த பசங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறனோ. சரி, இப்போ உங்க எல்லார்கிட்டயும் என்ன டேலண்ட் இருக்குங்கறத பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் பென், உன்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு சொல்லு. என்னால பின்னாலேயே நடக்க முடியும் மேடம். அப்படியா? எவ்வளவு தூரம் பா? உங்க பொண்ணு எவ்வளவு தூரம் போவாங்களோ அவ்வளவு தூரம் மேடம். பசங்களா, நீங்க எல்லாரும் ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. என்னதான் நாய் நன்றி உள்ளதா இருந்தாலும் அதால தேங்க்ஸ் சொல்ல முடியாதே மேடம். இப்போ அத பத்தி நான் உன்கிட்ட கேக்கல பீம். சரி பசங்களா, நாம இப்ப கொரோனா ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசலாம். எனக்கு இப்பவே தொண்டெல்லாம் நல்லா வலிக்குது. எனக்கு இருமல் வந்தா நான் உடனே டாக்டர் கிட்ட போவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் உடனே கை வச்சு இருமிடுவேன் மேடம். இதுக்கு போய் டாக்டர் வரைக்கும் போவாங்களா? ஷின்சன், உனக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்தா நான் கண்டிப்பா பைத்தியம் ஆயிடுவேன். அப்ப நீங்க எங்க தெரு பக்கமா வருவீங்களா மேடம்? வாய் மூடு ஷின்சன். எக்ஸாம்ல சிங்கிள் ஷீட் எக்ஸாம் எழுதிட்டு பேச்சு பேசுற. என்ன பண்றது மேடம், சிங்கிள் ஷீட்ல தான் எழுதும். மேடம் ஐயோ, தமாசு தமாசு. முதல்ல நீங்க தான் 80 மார்க்ஸ் வாங்கணும்னு தமாஷ் பண்ணீங்க மேடம். ஜானி, முதல்ல என் கிளாஸ் விட்டு வெளியே போ, அப்பதான் உனக்கு அறிவு வரும்.